மொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை டூ கே கிட்ஸ் விட நைன்டிஸ் கிட்ஸ் ஒரு ஸ்டெப் மேலே தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்லாம் 149 ரீசார்ஜ் பண்ணி 1 மந்த்க்கு ஃப்ரீயாக இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நைன்டிஸ் கிட்ஸ் அப்பவே 1 GB டேட்டாவை 249 ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணவங்க. இது மட்டும் இல்லாமல் டாக் டைம் தனியாக ரீசார்ஜ் பண்ணணும், பிளஸ் அதுக்கு ரேட் கட்டரும் போடணும், அடிஷனலாக எஸ்எம்எஸ் ரேட் கட்டரும் தனியாக தான் போடணும். பட் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தா காம்படிஷன் தான். எப்போ ஜியோ வந்து இன்டர்நெட் கால்ஸ் எஸ்எம்எஸ் எல்லாம் ஃப்ரீனு சொன்னாங்களோ அப்பவே இது எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு வருவோம். இப்போ மொபைலை பொறுத்தவரை எல்லா பிரான்ச்சுமே போட்டி போட்டுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மோஸ்ட்டாக அட்வான்ஸ்டு ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் கூட அண்டர் 15,000 ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது. இதுக்கான ரீசன் இவங்களோட காம்படிஷன் தான். அப்படி இந்த மந்தில் அண்டர் 13,000 இருக்கக்கூடிய பெஸ்ட்டான மொபைல்ஸ் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. நம்ம ஆல்ரெடி அண்டர் 10,000 இருக்கக்கூடிய மொபைல்ஸ் என்னென்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மொபைல் Realme 5 and Narzo 10. இந்த ரெண்டு மொபைலுமே சிமிலரா ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான், ப்ராசஸர் மட்டும் தான் வேற. இதுலயும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் வேரியேஷன் இருக்காது. சோ உங்க கிட்ட 11,000 தான் அமௌண்ட் இருக்கு அப்படினா யோசிக்காம இந்த மொபைல் பை பண்ணலாம். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா 6.5 inch வாட்டர் டிராப் IPS LCD டிஸ்பிளே HD பிளஸ் ரெசல்யூஷன்ல கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்தவரை ரெண்டுமே 48 MP குவாட் கேமரா செட்டப் தான். இதுல அடிஷனலா 8MP அல்ட்ரா வைட் கேமரா, 2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. பட் 5S 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்ல 5S 13 MP தான் கொடுத்துருக்காங்க. பட் Narzo 10 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்தவரை 11,000 ஒர்த்தா தான் கண்டிப்பா இருக்கும். அடுத்து ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா 5S ஸ்னாப் டிராகன் 665 கொடுத்துருக்காங்க. சேம் டைம் Narzo 10 மீடியா டெக்கோட G80 கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் மேனேஜ் பண்ண 5000 mAh பேட்டரி இருக்கு. இதை ஃபில் பண்ண ரெண்டுலையுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல்னு பார்த்தா ரெண்டுலையுமே 4GB ரேம், 128GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே 11,000 செம்மையான ஒர்த்தா இருக்கக்கூடிய மொபைல் தான். இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற மொபைல் போகோ M2. இந்த மொபைலை பொறுத்தவரை ரெட்மி 9 Prime அப்கிரேட் வெர்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. பட் 11,000 பக்கமான ஒரு மொபைல். இந்த மொபைலோட பேஸ் வேரியண்ட்டான 6GB ரேம், 64GB இன்டர்னல் வெறும் 11,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளேனு பார்த்தோம்னா 6.5 inch ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, வாட்டர் ட்ராப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. கேமரானு பார்க்கையில 13 MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் 8 MP அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP மேக்ரோ அண்ட் ஒரு 2 MP டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ண 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாத 6GB ரேம் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ரெட்மி 9 Prime வேணும்னா இந்த போகோ M2 Pro 11,000 தாராளமாக வாங்கலாம். லிஸ்ட்ல நம்ம மூணாவதா அடுத்து பார்க்க போற மொபைல் Redmi Note 9. 12,000 ஒரு செம்மையான அண்ட் ஸ்டைலிஷான ஒரு மொபைல். இந்த மொபைல் 6.5 inch ஃபுல் HD பிளஸ் IPS LCD டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கட் அவுட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இது ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான். அடுத்து கேமராவை பொறுத்தவரை எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் 48 MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 13 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக ப்ராசஸர்னு பார்க்கல மீடியா டெக்கோட G85 கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் இதுவும் ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான். இன்டர்னலை பொறுத்தவரை 4GB ரேம், 64GB இன்டர்னல் பேஸ் வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதையெல்லாம் மேனேஜ் பண்ண 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ண 22W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இந்த சார்ஜர் பாக்ஸ்லேயே வருது, இன்னொரு அட்வான்டேஜ் தான். இந்த மொபைலை பொறுத்தவரை 12,000 ஒரு பெஸ்ட்டான மொபைல். லாஸ்ட்டாக இந்த அண்டர் 13,000 இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் ரியல்மி 6i. இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் 15,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ப்ரைஸ் ட்ராப் பண்ணி 18,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரைஸ்ல இதை விட பெஸ்ட் மொபைல் கண்டிப்பா வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இதில் 6.5 inch ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அட் தி சேம் டைம் இதில் கொடுத்துருக்க பஞ்ச் கோல் டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்கு. கேமராவை பொறுத்தவரை 48 MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 16 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மீடியாடெக்கோட G90T ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மாலி G76 GPU கொடுத்துருக்காங்க. இதில் ஹைப்பர் பூஸ்ட் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறதுனால வேற லெவல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். பார்க்கல 6GB ரேம், 64GB இன்டர்னல் பேஸ் வேரியண்டாக இருக்கு. லாஸ்ட்டாக இதை மேனேஜ் பண்ண 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ண 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 20W அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் தான். ஸோ மொபைலில் 13,000 ஒர்த்தான டிஸ்பிளே ப்ராசர்லாம் இருக்கிறதுனால இந்த ஃபோனை ஃபர்ஸ்ட் ப்ரீஃபரன்ஸாக தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மொபைல் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ.